ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்னெல்லாம் நம்ம அப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஒன் டேப் வந்து நம்ம எப்போவுமே லெக்குக்கு கீழே ரெட் ஆர்டே காமிக்காமல் ஒன்று வச்சு ட்ராக் பண்ணுவோம், இல்லாட்டி அந்த செஸ்ட்டில் வச்சு ட்ராக் பண்ணி விட்டால் அந்த ஹெட்ஷாட் விழுவோம். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து லெக்கில் வச்சு ட்ராக் பண்ணாலே மண்டையிலேயே போய் புல்லட் வந்து படும், அந்த மாதிரிட்டுக்கு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனல் லிங்க் இருக்குது, சேனல் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு டி டூ டி கேமிங். அவர் இப்போ வந்து சீசன் வந்து இப்போ வந்து குறைச்சிருக்காங்கல்ல, ஸோ அந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து புஷ் பண்ணிருக்கிறாரு லைவ்லே. ஸோ அவங்களுக்கும் இப்போ வந்து மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம தான் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். அதனால் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இருக்குது. ஸோ வந்து அது வேறு வாய்ப்பில் இருந்தே, ஸோ வந்து அங்கே போய் செக் பண்ணி பார்த்து மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். இப்போ வந்து வீடியோக்குள்ளே வந்தாச்சு. எல்லா ஒன் ஆஃப் ட்ரிக்லையும் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த ட்ரிக்கில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு வந்து நான் வந்து இப்போ வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கற்றுக்கிறதும் கற்றுக்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் தான். இப்போ வந்து ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மீடியம் ரேஞ்சில் எனிமி இருக்கானா நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் டீம்மேட்டுக்கிட்ட சொல்லி அடிக்கலாம். இப்போ பரா ஹெட்ஷாட் விழுண்டாமாப்பில அப்படின்ட்டு. ஸோ வந்து அதுதான் இந்த ப்ளஸ்ஸு. கண்டிப்பாக ஒன் டேப் வந்து மீடியம் ரேஞ்சில் நீங்கள் ஒன் டேப் மட்டும்தான் விழுவுமே தவிர அந்த பாடி ஷாட்டுங்கிற பேச்சுக்கே வந்து இடமே கிடையாது. அப்புறம் மைனஸ் பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோக்கு வந்து தட்டி விட்டுருங்க. இப்போ வந்து அந்த ட்ரிக்குக்குள்ளே வந்து போயிடலாம். அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து என்னென்னு வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து ட்ரிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஃபஸ்ட்டு வந்து கன்னு எக்யூப் பண்ணிக்கோம். கன்னு எக்யூப் பண்ணிட்டு எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதனால் டிசட்டிகில் தான் வந்து எல்லாமே வந்து ஒன் டேப் அடிக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பீங்க. டிசட்டிகில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டாலே மற்ற எல்லாம் அந்த உட்பேகரு அப்புறம் வந்து எஸ்விடி ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். M500லாம் அசால்ட்டாக அடிச்சிடலாம். அப்புறம் வேறு எந்தெந்த கன்னுக்கு நீங்கள் வந்து ஒன் டேப் வேணும் அப்படின்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மொதல் வந்து நான் வந்து செட்டிங்ஸ்லாம் வந்து காமிச்சிட்றேன். என்னோடய செட்டிங்ஸ்லாம் வந்து இந்த சென்சிட்டிவிட்டிலாம் வந்து இதுதான். ரெட் ஆர்ட் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து 100ல் வைங்க. ஏன்னா வந்து காலுக்கு கீழே வந்து அந்த காலில் எய்ம் வைக்கிறதுனால நீங்கள் வந்து 0ல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் காலு கீழே வச்சாலும் நீங்கள் வந்து அந்த ரெட் ஆர்டே வந்து பார்க்க முடியாது. நீங்கள் ரெட் ஆர்ட் வந்து காலு கீழே வச்சாதான் கரெக்டாக வந்து எய்ம் வந்து லாக் ஆகும். அதனால் ரெட் ஆர்ட் எப்போவுமே வந்து 100ல் வச்சுக்கோங்க. அந்த ஜென்ரலும் வந்து 100லேயே வந்து இருக்கட்டும். அப்புறம் முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஃபயர் பட்டனோட சைஸு. ஃபயர் பட்டன் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சின்னதாக வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக லைட்டாக வந்து ட்ராக் பண்ணால் கண்டிப்பாக வந்து அந்த காலிலேயே தான் வந்து ஷாட் வந்து போடும். நீங்கள் வந்து தலைக்கு வந்து எய்மே வந்து போகாது. அதனால் ஒரு 60லேருந்து 70க்குள்ளே நீங்கள் வந்து பெருசாக வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணுறதுனால ஹெட்டுக்கே வந்து எய்ம் வந்து ஏறும். அதனால் ஒரு 60 இருந்தால் ஸோ வந்து 60 வந்து வச்சுக்கோங்க. தெரியுது எனக்கு வந்து அந்த 60ன்ற டக்குன்னு வாயில் வரதுல நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியுது. வந்து வேறு வழி இல்லை. ஸோ வந்து அதுதான். ஸோ வந்து 60 வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கரெக்டாக அந்த லெக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் ஆர்ட்டு அந்த லெக்கு கீட்டாக வச்சவனே அந்த ரெட் ஆர்ட் வந்து காட்டும். அப்படியே ஃபுல்லாக ஒரு ட்ராகு தான். இங்கே வந்து கரெக்டாக அந்த மண்டையிலே வந்து போய் விழுந்துடும். இப்போ வந்து விழுகாதே. ஸோ வந்து அது அப்படி தான். நான் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணலை, வெளியே வந்தனே அப்படியே இருந்தனால அப்படி தான். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சொல்லி அடிக்கலாம். நீங்கள் ஒரு மீடியம் ரேஞ்சில் இப்படி எனிமி நின்றுருக்கிறானா ஸ்ட்ரெயிட்டாக உங்களை வந்து எய்ம் பண்ணிருக்கிறானா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டே வந்து ஸ்பெக்கில் இருந்தாங்கன்னா இப்போ வந்து பார ஒன்ட்டாக படிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து அடிக்கலாம். அது மாதிரி தான் ட்ரிக் தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து அசால்ட்டாக வந்து வந்துடும். நானே இப்போ தான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியா. ஸோ வந்து இப்போ டைம் பார்த்துக்கோங்க, நான் வந்து நைட்டு ஒரு 9:15 போல் வந்து பேசியிருக்கேன். நான் ஒரு 7 மணிக்கு தான் வந்து இந்த இதே வந்து கண்டுபிடிச்சேன். யார் யாருக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் அப்படின்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானே வந்து இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒரு ட்ரிக் வந்து இருக்கிறாம அப்போ இதே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து அதனால தான் வீடியோ வந்து மேக் பண்ணிடலாமே, நம்ம செலாக்குடிஸ்ட்டு வந்து சொல்லிடலாமே அப்படின்ட்டு. நீங்கள் வந்து மறக்காமல் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், தரமான செய்கையாக இருக்கும். ஆனால் எனிமி ரைட் சைட்லேயோ இந்த லெஃப்ட் சைட்லேயோ ஓடும்போது நீங்கள் வந்து ரைட் சைட் ஆப்பில் வந்து ட்ராக் பண்ணி விடுங்க. அப்படின்னா தான் வந்து ஹெட்டு வந்து விழுகும். அப்போதைக்கு நீங்கள் வந்து போய் வந்து காலில் தேடி இருந்தீங்கன்னா கால் வந்து தெரியாது ஓடி இருக்கும் போது தான். ஸோ வந்து நீங்கள் எனிமி வந்து ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் டு ஃபேஸ் இப்படி வந்து மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த லெக்லேயே வச்சு ட்ரை பண்ணுங்கள். வேற மாதிரி தரமாக வந்து மண்டையிலேயே ஹெல்மெட்லாம் வந்து கலட்டி விட்டுறலாம்.
இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபயர் பட்டனை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணால் தான் அந்த மண்டையிலே போய் வந்து விழுகும். நீங்கள் லைட்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா மண்டையிலே வந்து ஹெட்ஷாட்டே வந்து விழுகாது. இப்போ கூட வந்து பாருங்கள், அவ்வளோதான், இப்படியே வந்து நின்றுரும். நீங்கள் வந்து லைட்டாக ட்ராக் பண்ணிங்கன்னா, ஸோ ஸ்க்ரீன் ஃபுல்லாக நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக ட்ராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து ஸ்க்ரீன் எண்டு வரையும் நான் வந்து கை வந்து கட்ட வரல வந்து போகும். அதனால தான் வந்து இப்போ கூட வந்து பார்த்துருப்பீங்க, அந்த வெளியே போகிறலாம் வந்து காமிக்குது, அந்த அளவுக்கு வந்து ட்ராக் பண்ணுவேன். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஹெட்ஷாட் வந்து விழுவோம். ஒருவேளை ஹெட்ஷாட்டை வந்து விழுகலைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, அந்த ஃபயர் பட்டனோட சைஸை ஒன்று கொஞ்சம் சின்னதாக்கி வச்சு ட்ரை பண்ணுங்கள், இல்லாட்டி கொஞ்சமாக பெருசாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஹெட்ஷாட்டை விழுகாமலாம் இருக்காது, கண்டிப்பாக வந்து விழுவோம். என்ன, எல்லா மொபைலுக்கும் ஒரே வந்து ஃபயர் பட்டன் சைஸு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பண்ணியும் மறக்காமல் ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். அப்புறம் வந்து நிறைய பேருக்கு டவுட் என்ன, இது வந்து உன்னோட ஐடியிலே உன் ஐடி என்னடா ஆச்சு மாப்பிள அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்துட்டு, என்னோட ஐடி வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷிங்கில் இருக்குது. ஸோ வந்து அதனால தான், ஸோ இந்த இங்கே கூட பாருங்கள், இப்போ லைவ்லேயே கூட காமிக்கிறேன். ஸோ அந்த டிஹெச் கேமி எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எந்த ஒரு இந்தா இருக்குது. ஸோ வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷிங்கில் இருக்குது, ஸோ பிளேயிங்கில் இருக்கிறானுங்க. இப்போ வந்து டைம் என்ன, 9:24. ஸோ வந்து இப்போ வந்து டைமண்ட் 2 டைமண்ட் 3 ஆல்மோஸ்ட் வந்து போக போகிறானுங்க. ஏன்னா போகிறானுங்க அப்படின்ற நீ விளாட்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நான் வந்து புஷ் பண்ணல. ஸோ நாளைக்கு எனக்கு வந்து காலேஜ் எல்லாம் வந்து சில பல சிக்கல்லாம் இருக்குது, அதனால் வந்து நான் புஷ் பண்ணல. ஓப்பனாக தான் சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து புஷ் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ வந்து அவனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இந்த வீடியோவில், அவன் ஐடி தான் அது. ஸோ அவனோட இந்த ஐடியாக்குள்ளே கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வந்து தலைவர் 71 லெவலு, தரமான பிளேயரு. இவனை வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இந்த கில்டு தான் வந்து இருக்கிறேன். இந்த கில்டு ஐடி வந்து நான் வந்து கில்டுக்கு இப்போ ஒரு 40 பேர் தான் வந்து சைஸ் வந்து இருக்குது. 50 பேர் வந்து ஆக்கணும்னே சொல்கிறேன். ஒரு 10 பேர் மட்டும் சப்ஸ்கிரைபர் செலாவு குடிச்சு வந்து வாங்க, நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ வந்து கில்டு ஐடி வந்து நான் வந்து 50 பேர் ஆக்கணும்னே வந்து சொல்கிறேன். ஸோ வந்து வயதாக வளருது. ஸோ வந்து இவர் தான் அவர் என்னோடய ஐடியில் வந்து புஷ் பண்ணி இருக்கிறாரு தலைவர். ஸோ இவனுக்கு இந்த ஐடியை வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க, பார்த்துங்க, இந்த நோட் பண்ணி கூட பார்த்துங்க. ரெக்வஸ்ட் கொடுத்து அவனை வந்து டார்ச்சர் பண்ணுங்க, சரிங்களா? வந்து அக்செப்ட் பண்ணலன்னா என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நான் வந்து அவனை வந்து பேசிக்கிறேன், அக்செப்ட் ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ கைஸ், இந்த வீடியோ தான் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.